हेलो फ्रेंड्स वनकम वेलकम टू डायमंड बुक चैनल नम्म चैनल को उंगल अनेवरैयुम वरवेर्क्किरदुल रोम्ब रोम्ब संदोषपड़ेन फ्रेंड्स नम्म एन्न पात्तुट्टिरुक्कोम अप्पडिनु पाथिंगन्ना सैवमुम वैनमुंगिर बुक्ल 7th टॉपिक सैव सात्रंगल अदुल वंदु पाथिंगन्ना शिवज्ञान बोधत्तुल नम्म 6 सूत्रंगल वरैयुम पात्तिरुक्कोम इन्रु नम्म पार्क्क पोरदु एन्नन्ना 7th सूत्रम सो अंद 6th सूत्रत्तुल एन्ना सोल्लिरुक्कांगन्ना இறைவனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிவசத்து அதாவது சித்து சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவு வடிவமாக உள்ள ஒரு செம்பொருள்னு 6th சூத்திரம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 7th சூத்திரத்தில் வந்து ஆன்மா ஒரு சதசத்து அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா 7th சூத்திரம் எதை பற்றி சொல்லுதுங்க அப்படின்னு கேட்டால் ஆன்மா ஒரு சதசத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th சூத்திரத்திலே வந்து என்ன சத்துனா என்ன அசத்து அப்படின்றா என்னங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த 7th சூத்திரத்துலேயும் அதே தான், சத்துனா என்ன அசத்துனா என்னங்கிறத பார்த்துட்டு ஏன் ஆன்மாவை சதசத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட உடம்பு, உடம்பின் கண் அமைந்துள்ள எல்லா கருவிகளும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலகு, அதுக்கப்புறம் நுகர்ச்சி பொருள், நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே, நம்ம முன்னாடி இருக்கக்கூடியது, நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, சுவைக்கக்கூடியது, எதுவாக இருந்தாலும் சரி, நம் அறிவுக்கு எட்டப்பட்ட எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா தோன்றி நின்று அழிந்து போகக்கூடியது. அப்படின்னா உருவாகும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அழிந்து போகும். ஸோ அதை தான் நம்ம அசத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசத்து அப்படின்னு சொல்கிறோம், அதாவது மறைஞ்சிடுறது, அழிந்து கூடிய பொருளை நம்ம அசத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இறைவனை வந்து செம்பொருள் ஆகிய இறைவனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சத்துன்னு சொல்கிறோம். அவன் என்றைக்குமே, அவனுக்கு இறைவனுக்கு வந்து அழிவு கிடையாது இல்லைங்களா, அதனால் அவன் எப்போவுமே இருப்பான், அதே போல் உணர்வாய் இருப்பான், அதனால் என்னன்னா சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிறக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோன்னா அசத்தாகிய பொருளை வந்து அசத்தான கரணங்களை கொண்டு அறிந்து, நம்மளே ஒரு அசத்தாகிய பொருளை, ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த அசத்தாகிய அந்த கரணங்களை கொண்டு அறிந்து அந்த அசத்தின் வண்ணமாக இருந்து நம்ம வருகிறோம். அதாவது நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம கண்ணுக்கு அந்த சத்தே தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு பொருளை பார்க்குறோம், ஆசைப்பட்றோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசத்து தான். எது உண்மையே அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது மேலே ஆசையே பட மாட்டோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு அழியக்கூடிய பொருள் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதுதான் சொல்கிறாங்க, நம்மளும் அசத்து தான். அந்த அசத்தாக தோன்றி அசத்தான அந்த கரணங்களால் உணர்ந்து ஸோ அசத்தாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா வீடு பெயர் நிலையில் நம்ம என்னன்னா சத்தாகிய அந்த செம்பொருளை வந்து அதன் திரு அருளாய் உணர்ந்து அதன் வண்ணமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாங்கிறது ரெண்டு திறனையும், அந்த ரெண்டு திறனையும் இரு திறனால் வந்து அறிந்து அந்த இரு திறன் கண்ணும் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஆன்மாவோட சிறப்பு இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த சிறப்பு இயல்புனா என்னென்னா, இப்போ நம்ம இறைவனை வந்து அதை உணரணுங்கிற அந்த எண்ணம் கூட தோன்றாமல் எப்போவுமே இந்த உலக ஆணவத்தினால் அதன் மூலியமாக மயங்கி அதுலேயே நம்ம இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், இறைவனை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஸோ அப்படியும் நம்ம வாழ்ந்து நம்மளோட முடிவு இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இறைவனை சார்ந்தே அந்த பக்தி மார்க்கத்திலே போய் இறைவனை அடைந்து அந்த மாதிரி உள்ள சித்தர்களும் ஞானியர்களும் இருக்கிறாங்க. அவங்களும் மனிதர்களாக பிறந்தவங்க தான். ஆனால் இறைவனை வந்து அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ணி அந்த நிலையை அடைந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த ஆன்மாங்கிறது ரெண்டு கெப்பாசிட்டியும் இருக்குது, நம்ம கையில் தான் இருக்குது. நீ வந்து இந்த பொருட்களில், அதாவது இந்த உலக பொருட்களின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு அதிலேயே மயங்கியும் நீ இருக்கலாம், இல்லாட்டினா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மாங்கிற ஒரு, அதாவது அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இறைவனடியும் சேரலாம். அதனால தான் அந்த ரெண்டு திறனையும் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிறது என்னென்னா சதசத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து அசத்து அப்படிங்கிற நிலையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இறைவனை எண்ணி எண்ணி அந்த பக்தி மார்க்கத்தின் வழியாக நம்ம இறுதியில் சத்தாக மாறுகிறோம். அதாவது அந்த சத்தை உணரக்கூடிய அந்த நிலைக்கு போகிறோம். அதனால் ஆன்மா அப்படிங்கிறது சதசத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதற் பொருள் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, நம்மளோட ஆன்மா தான் முதற் பொருள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
அது எப்படி சாத்தியமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த ஆன்மா அப்படிங்கிறது எல்லாருமே அப்போ முதற் பொருளாக இருக்கலாமே, இறைவனாக இருக்கலாமே, ஏன் அப்படி இல்லை? நமக்குள்ளேயும் சில தீய விஷயங்கள், தீய செயல்கள், இது எல்லாத்தையும் சிந்திக்கிறோம், அதே போல் அதை செயல்படுத்துகிறோம், அப்படின்னா இறைவனா? கிடையவே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அசத்தை சார்ந்து நம்ம அசத்தாக தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பின் சத்தை வந்து அடையக்கூடிய அந்த மார்க்கத்தை பற்றி அதை வந்து அந்த அசத்தை நீக்கி நம்ம சத்தாய் மாறுகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சதசத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் சைவத்தில் விளக்குறாரு, அதாவது ஏழாம் சூத்திரத்தில் மெய்கண்டார் வந்து விளக்குறாங்க, இதை தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த ஏழாம் சூத்திரத்தில் வந்து நிறைய சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம். நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து அந்த சைவ கருத்துக்களை வந்து ரொம்ப ஒரு அவுட்டர் லைன் மட்டும் கொடுக்குற மாதிரி, ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அதை ஒரு ஒரு புள்ளி மட்டும் வைக்கிற மாதிரி நான் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது, அனுபவபூர்வமாக நிறைய இருக்குது, நம்ம அதையெல்லாம் சொல்லி இங்கே விளக்க முடியாது. அதனால் நமக்கு ஷார்ட்டாக வந்து ஏழாம் சூத்திரம்னா என்ன, அது வந்து சதசத்தை சொல்கிறது. சதசத்துனா என்ன அப்படின்னா, இரு திறனையும் நம்ம கையில் தான் அந்த சாய்ஸ் இருக்குது. ஒன்று அசத்துலேயே நம்ம இருந்து செத்து முடியலாம், இல்லாட்டி நம்ம வந்து பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த செயல்களையெல்லாம் செய்து சத்து அப்படிங்கிற நிலையை வந்து அடையலாம், இறைவன் அடி சேரலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது ரெண்டுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் அது ஒரு சிறப்பு இயல்பு இல்லையா, நம்ம கையிலே இறைவன் அந்த சாய்ஸை நமக்கு கொடுக்குறாரு. அதனால் நம்ம ஆன்மா அப்படிங்கிறது சதசத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டேன் இந்த அறநிலைத்துறைக்கு தேவையான, எக்ஸாமுக்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ மூலம் ஒரு ஒரு அந்த எக்ஸாமுக்கு ஒரு சின்ன வகையில் பயனுள்ளதாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அறநிலையத்துறை எக்ஸாம் பற்றியே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.